फ्रेंड्स ना उंग तिलहा இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ மிளகாய் பஜ்ஜி செய்யிறதுக்கு நாம வந்து வீட்லயே தான் வந்து பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ண போறோம் கடையில வாங்குறத விட வீட்ல பண்ற பஜ்ஜி மாவு வந்து இன்னும் டேஸ்டா இருக்கும் அதுக்கு பாத்தீங்க அப்படினா 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கேன் 1 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதெல்லாத்தையும் நான் வந்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து சலிச்சு சேர்த்துக்கோங்க இதல வந்து 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திருக்கேன் 1/2 டீஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் நான் 1/2 டீஸ்பூன் தான் சேக்கறேன் எதுக்காகனா நம்ம பண்றது வந்து மிளகாய் பஜ்ஜி அதுல வந்து அந்த மிளகாயிலே காரம் இருக்கும் அதனால வந்து நான் காரம் அதிகமா சேர்த்துக்கல நல்ல 1/2 டீஸ்பூன் மட்டும் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு சேர்த்திருக்கேன் சோடா உப்பு வந்து நான் அதிகமா சேக்கல சும்மா ஒரு பிஞ்ச் சேர்த்திருக்கேன் கொஞ்சமா வந்து நான் வந்து பெருங்காய தூள் சேர்த்திருக்கேன் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க ஏனா வந்து இது பெருங்காய தூள் வந்து ஜீரண சக்திக்காக நாங்க சேர்த்துக்கோங்க கலருக்காக கொஞ்சமா பஜ்ஜி பவுடர் இப்போ இத எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க கலந்துட்டு இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இத ஃபர்ஸ்ட் சும்மா எல்லாமே உப்பு அந்த மிளகாய் தூள் எல்லாமே வந்து சேர்ற மாதிரி லைட்டா வந்து கலந்துக்கிட்டேன் இப்போ இதல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கோங்க இது ரொம்ப கட்டியா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியா கரச்சிடாதீங்க ஏன்னா ரொம்ப தண்ணியா கரச்சினா அந்த மிளகாயில வந்து இந்த மாவு வந்து ஒட்டாது மாவு நல்லா கலந்தாச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் மாவு இருந்தா போதும் ரொம்ப வந்து திக்கா இருக்க கூடாது ரொம்பவும் தண்ணியா இருக்க கூடாது ரொம்ப திக்கா இருந்துச்சுனா ஒரு மாதிரி மாவாட்டம் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தா நல்லா வந்து கிறிஸ்பியா வரும் நான் இன்னைக்கு வந்து மூணு மிளகாய் எடுத்துக்கேன் இந்த மிளகாயை பாத்தீங்க அப்படினா நான் குட்டி குட்டியா கட் பண்ணிக்க போறேன் நான் காம்பு எடுத்துட்டு பண்றேன் காம்போட கூட பண்ணிக்கலாம் முடிசா பண்ணலாம் ஆனா ரொம்ப காரமா இருக்கும் காரமே இல்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படினா கட் பண்ணிட்டு உள்ள உள்ள விதையை வந்து எடுத்துருவேன் விதையை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இதல காரம் தெரியாது சோ இத இப்ப வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சு துண்டா வந்து கட் பண்ணிருக்கேன் ஒரு மிளகாயை பாருங்க அதுல உள்ள விதையெல்லாம் வந்து இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதோட போட்டா காரம் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் அதனாலதான் இப்போ இதையே வந்து குட்டியா பண்ணி போடலாம் சின்ன சின்ன பீஸா வந்து நம்ம மிளகாய் பஜ்ஜி மாதிரி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இந்த சைஸ் இதே நீளத்துல வந்து பஜ்ஜி செய்ய போறேன் மிளகாய் எல்லாத்தையும் வந்து நான் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் உள்ள பாருங்க விதை இல்லாம எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு விதை தெரிஞ்சால அதை எடுத்துருங்க இப்போ ஒரு வடைச்சட்டில நான் எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து இப்ப காஞ்சிருச்சு நான் இப்ப வந்து பஜ்ஜி வந்து போட போறேன் இப்ப மிளகாய் எடுத்து மாவுக்குள்ள நல்லா முக்கி பாருங்க முக்கியாச்சு இப்ப இது வந்து எண்ணெயில போட்டுறலாம் நல்லா திருப்பி விட்டுறேன் விடுங்க எண்ணெய் காயவும் அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க இப்ப பஜ்ஜி வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க லைட்டா வந்து அந்த கலர் வந்து மொறுமொறுன்னு ஆயிடுச்சு பாத்தீங்களா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்துறலாம் மிளகாய் பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நல்லா மழை பெய்யுது பாருங்க கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கு இந்த சில்லுன்னு கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மிளகாய் பஜ்ஜியும் நல்லா சூடா டீயும் குடிக்கலாம்
சுட சுட டீயும் மிளகாய் பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.